Jaffrey Ministries presents பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரை ஜெபம். தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் பிசிஜே ஜாஃப்ரி அவர்கள். இன்றைய காலை ஆராதனையிலே ரட்சிப்பின் மதிப்பு என்ன? The value of salvation என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய கெத்செமனே தோட்டத்தின் கதறலை குறித்து தியானித்து, The cry of Jesus Christ in the garden of Gethsemane. முதலாவது மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் இயேசுவை ஆட்கொண்டது. தாங்க முடியாத ஒரு துக்கம். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவது என்று ஜெபித்தார். பிதாவை விட்டு பிரிய போகிற வேளை வந்தது. இதுவரை பிதாவை விட்டு பிரிந்திருந்த நாள் கிடையாது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டே? நான் கூப்பிடும் பொழுது உத்தரவு கொடாமல், உதவி செய்யாமல் என் தூரத்தில் நிற்கிறேன். பிதாவை விட்டு பிரிய போகிற ஒரு வேதனை அவரை ஆட்கொண்டது. ஆகவே தான் கதறினார். மூன்று முறை கதறினார், பதிலில்லை. கெத்செமனேயின் இரண்டாவது பகுதியிலே அவருடைய அடுத்த கட்ட கதறல், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார், பாவிகளுக்காக கதறுகிறார். சிலுவையின் பாடு மரணம் ஒரு கூட்ட ஜனங்களையாவது பரலோகத்திலே சேர்க்க வேண்டுமே. ஆகவே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுமுற்றுமாய் கதறுகிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டாரே. அப்படியென்றால் அந்த அக்கிரமம் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு கூட்டம் ஆயத்தமாக வேண்டுமே. ஆகவேதான் கெத்செமனேயின் இரண்டாவது கதறல், மூன்றாவது கதறல் பேதுருவை, ரோடு கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து, ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அவருடைய கெஞ்சுதல். கெத்செமனேயின் மூன்றாவது பகுதியான
அவருடைய கதறல் கெஞ்சுதல், என்னோடு கூட ஜெபிக்க மாட்டீர்களா, ஜெபிக்க மாட்டீர்களா? நான்காவது, சிலுவையில் ஏற்பட்ட கதறல், பாடுகளுக்கு மத்தியிலே, தூஷணங்களுக்கு மத்தியிலே, அவமானங்களுக்கு மத்தியிலே, சிலுவையின் காயங்களின் வேதனைகளுக்கு மத்தியிலே, மரணத்திற்குள் போகிறதற்கு முன்பாக, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கதறினாரே. நான்காவது பகுதி, சிலுவையின் கதறல். அக்கிரமக்காரர்களுக்காக, பாவிகளுக்காக கதறுகிறார். எப்பொழுதுதான் அவருடைய ஜபம் கேட்கப்படுகின்றது? பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன், இதாவே இவர்கள் செய்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்கிறதோடு கூட பிதாவினுடைய சித்தம் நிறைவேறுகிறது. அவருடைய ஜபம் கேட்கப்பட்டு அவருடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டது. மறுபடியும் இயேசு உயிர்த்தெழுந்தார். தேவதூதன் சொல்லுகின்றான், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியாக அவர் சொல்லிவிட்டு போகிற வார்த்தை, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலனடைந்துங்கிறதை காலையிலே கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படுவீர்கள் என்பதை சொல்லுகிறார். தட்ஸ் த கிரேட்டஸ்ட் விட்னஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் அதுதான் சாட்சி என்று சொல்லுகிறார். 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எங்கே இருக்கிறார்? மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஏன் அங்கே போய் உட்கார்ந்தார்? அடுத்த கதறல் அங்கே ஆரம்பிக்கிறது. 5வது பகுதி, பாவிகளுக்காக, பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக,
டைரக்ட். பிதாவின் சமூகத்திலே போய் கதறிக்கொண்டிருக்கிறார். ஒன்று யோவானின் புஸ்தகம் 2:1-2 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யாதபடிக்கு எது எழுதுகிறேன் சொல்கிறார். பாவம் செய்கிறவர்களுக்காக இதை எழுதுகிறேன் என்று சொல்லவில்லை. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படின்னா நீ பாவம் செய்யும் பொழுதெல்லாம் இயேசுவை இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறாய். வாசிப்போம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 5வது கதறல் அது பரலோகத்தில் நடக்கிறது. இரத்த கண்ணீர் வடிக்கின்றார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஏன் மன்றாடுகிறார்? இயேசு சொன்னார், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 13:6 இருந்து. அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. நல்ல கவனிங்க. தோட்டத்துக்கு எஜமான் சொல்லுகிறார், காத்திருந்து 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 சலித்து போன எஜமான் சொல்லுகிறார். வாசிப்போம். ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இதை வெட்டி போடு. முடிஞ்சிருச்சுதுன்னு அர்த்தம். பிதாவினுடைய இரக்கத்தின் நாட்கள் முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஆகவே தான் வெட்டி போடு என்று சொல்லுகிறார். ஆசிப்போம். இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அதுதான் இந்த 2000 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிதா வைத்திருந்த இரக்கத்தின் நாட்கள் முடிந்தது. இயேசுவையே சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள், முடிந்தது. அவர் பரத்துக்கு போகும் பொழுது பிதாவினுடைய கோபம் தான் அங்கே இருந்தது. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை அனுப்பியும் இவர்கள் திருந்தவில்லையே. அன்றிலிருந்து
இன்று வரை கதறிக்கொண்டிருக்கிற நேரம் அது. வாசிப்போம். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நல்ல கவனிச்சுக்கிறேங்க. ஒரே ஒரு சந்தர்ப்பம் கூட ஆண்டவரே, ஆண்டவர் பிதாவிடத்தில் கெஞ்சுகிறார். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கூட ஆண்டவரே, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுக்க விட்டால் நானும் ஒதுங்கி விடுகிறேன். வேதத்தில் ஒன்று எழுதியிருந்தால் எழுதினது தான், அதில் பொய் கிடையாது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இதை எழுதுகிறேன். நீ பாவம் செய்யும் பொழுது இயேசுவை இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறாய், கதறிக்கொண்டிருக்க வைக்கிறாய். என கருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய அபிஷேகம் எதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. The love of Christ, அந்த அபிஷேகத்தின் மூலமா தான். The love of Christ, எதற்கு இந்த அபிஷேகம், எதற்கு இந்த தேவனுடைய ஆவி? எபேசியரின் புஸ்தகம் 3:16 முதல், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட, இயேசு சொன்னாரே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, You will be strengthened in your inner man. உள்ளான மனுஷன்ல பலன் அடைகிறது சொன்னா கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை எதற்காக கொடுக்கிறார்? கடைசியே சொல்லிட்டு போனாரே, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எரிசலை காத்திருங்கள் என்று சொன்னாரே. எதற்கு அந்த உன்னதத்தில் இருந்து வருகிற பலன்? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிற அனுபவம். எதற்கு பலப்பட வேண்டும்? வாசிப்போம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றிருக்க வேண்டும். வாசிப்போம். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். That was the prayer. அப்பா, எதற்கு அவருடைய ஆவி, எதற்கு அவருடைய அபிஷேகம்? அவருடைய அன்பிலே நீ பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறதுனா என்ன? கிறிஸ்துவின் அன்புனா என்ன? அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6:5 இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது.
அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும். ஸ்தேவான் பரிசுத்தாவி நிறைந்தவன், அவனுக்குள்ள பரிசுத்தாவி நிறைந்திருக்குதுன்னு சொன்னா கிறிஸ்துவின் அன்பு நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. பரிசுத்தாவி நிறைந்திருக்குது என்று சொன்னா கிறிஸ்துவின் அன்பு நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். அவனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? அப்போஸ்தலர் 6:15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஒரு கோபம் முகத்தில் இல்லை. ஸ்ட்ரென்தன்ட் இன் இன்னர் மேன், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பிலே நிரப்பப்பட்டிருக்கின்றான். 8 ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். வல்லமையினால் பவர், he was filled with the power of the Holy Spirit. We need the power to be strengthened in the inner man. உள்ளான மனுஷன்ல நீ வல்லமையாய் பலப்படணும்னா you need the power. அவனுக்குள்ள அந்த வல்லமை நிறைந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கின்றான். பரிசுத்தாவில நிறைஞ்சி இருக்கிறதுன்னு சொன்னா நல்ல ஃபுல்லா நிறைஞ்சி நல்ல அந்நிய பாஷை பேசுகிறதுன்னு அர்த்தம் அல்ல. பரிசுத்தாவில நிறைந்து இருக்கிறான்னா உருண்டு பெறலுகிறது அல்ல. பரிசுத்தாவியிலே நிறைகிறதுன்னு சொன்னா கிறிஸ்துவின் அன்பிலே நிறைந்திருக்கிறது. இப்போ பரிசுத்தாவியில நிறைந்திருக்கிறானா வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அப்படியே பார்க்கிறான், திறந்த கண்ணில் தரிசனம் அல்ல, சொப்பனம் அல்ல, திறந்த கண்ணில். வானங்கள் திறந்துருச்சு, அங்க தேவன் நிற்கிறார் பார்க்கிறான். 58:59. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கதறுகிறான் என்றால் எந்த அளவுக்கு வேதனை படுத்தி இருப்பார்கள். அந்த வேதனையின் மத்தியிலே கிறிஸ்துவினுடைய அன்பு அவனுக்குள் நிரம்பி இருக்கிறது. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட்டு இப்பொழுது ஒரு ஜபம் பண்ணுகின்றான். 60 அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஆண்டவரே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதீரான். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் பவர். ஓய் நீட் தி பவர். ஆண்டவருடைய வல்லமை நமக்கு அதிகமாகி வேணாம். அந்த வல்லமை நமக்குள் வரும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு பூர்ணப்படும். இன்றைக்கு ஓய் நீட் தி பவர். ஸ்தேவானை போல ஜபிக்கிறதற்கு ஒரு வல்லமை. ஓ இனீர் தி பவர். லூக்கா 4:1. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறார்.
அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய வல்லமையிலே நிரப்பப்பட்டிருக்கிறார். அப்படி அவர் நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலதான் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறதுனா என்ன? அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழும் வரைக்கும் கதறுகிறார். கொடுமை செய்தவர்களை சிலுவையில் அறைந்து தூஷித்தவர்களுக்காக பிதாவே இவர்கள் பாவத்தை மன்னியும் என்று கதறுகிறார். We need that power of God. We need that anointing of God. We need that love of Jesus. நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அபிஷேகம் இருக்க வேண்டும். இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? உனக்குள் ஒரு ஜப ஆவியை கொடுக்கும். ரோமரின் புஸ்தகம் 8:26-27 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே பெருமூச்சுகளோடு, groaning in spirit ஆங்கிலத்தில் அழுகிற ஆவின் அர்த்தம், ஏங்குகிற ஆவின் அர்த்தம், கெஞ்சுகிற ஆவின் அர்த்தம், மன்றாடுகிற ஆவின் அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. நாம செய்கிற பாவத்துக்காக நமக்காக நமக்குள்ள இருந்து மன்றாடுவார். மற்றவர்கள் செய்கிற பாவங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது, நமக்குள்ள இருந்து மன்றாடுவார். groaning in spirit. ஆவியானவர் உன் இருதயத்துக்குள்ள அழுவாரு, உன் இருதயத்துக்குள்ளமே பெருமூச்சு விடுவார். எப்படி ஜபிக்கணும்னு உனக்கு தெரியாது. உன் இருதயத்தை கொட்ட வைப்பார். வாசிப்போம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரா, அது என்ன அர்த்தம்? ஆண்டவரே இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் சொல்லியா? கெத்செமனிலே இயேசு அக்கிரமக்காரருக்காக மன்றாடினார். ஆனால் பரிசுத்தவான்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து நீ நரகத்துக்கு போயிராதபடி நீ செய்கிற ஒவ்வொரு தப்பிதங்களுக்காகவும் தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தவறுதலுக்காக மன்றாடுகிறார். தாவீது தவறு செய்த பொழுது ஒரு 51வது சங்கீதம் உருவாச்சுது. எங்கிருந்து இந்த ஜபம் தாவீதுக்கு வரும்? சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 17வது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நல்லா கவனிங்க.
அந்த இருதயம் இப்போ நொறுங்குண்டு போயிருக்குது, ஏங்கிக் கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறது, கதறிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்தவான், அவன் ஒரு பரிசுத்தவான், தவறிவிட்டான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தவறிவிட்டான். நரகத்துக்கு போக வேண்டியவன் தேவ சமூகத்திலே கதறி கொண்டிருக்கிறார் அவனுக்காக. 10வது வசனம் முதல், தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும். என்ன அர்த்தம் ஐயா? அந்த ஆவியானவர் உள்ள கடந்ததுனால தான் இந்த ஜபம் வந்துகிட்டு இருக்குது ஐயா. அந்த ஆவியானவர் வந்ததுனால தான் இந்த ஜபம். ஜாபிரிக்கு ஜபிக்கலாம் தெரியாது. நான் எப்பொழுதெல்லாம் போய் முழங்கால் படுறேன்னோ ஆவியானவர் இறங்கி வருவார். எனக்கு என்ன ஜபிக்கணும்லாம் தெரியாது, எப்படி ஜபிக்கணும்லாம் தெரியாது. அவர் சமூகத்தில் போய் விழுந்த உடனே கண்களில் இருந்து கண்ணீர் தான் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் கொடுக்க ஆரம்பிப்பார். அவர் சமூகத்தில் ஜபித்து முடித்த பிறகு ஒரு பெரிய சமாதான இருதயத்தை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அதற்கு தான் ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசுவின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். வாட் இஸ் இன்டர்செசரி பிரேயர், பரிந்து பேசுகிற ஜபம் என்றால் என்ன? அர்ப்பணிக்கிற ஜபம்தான். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்று சொல்கிறது பிதாவை விட்டு பிரிக்கப்பட போகிற அனுபவம். அந்த பிதாவினுடைய சித்தத்திற்கு தம்மை அர்ப்பணிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். பிதாவினுடைய சித்தம் அவர் நொறுக்கப்பட வேண்டும் என்பது. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, நொறுக்கப்படுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அர்ப்பணிப்பு, உன் நேரத்தை அர்ப்பணிக்கிறது, உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. What is intercessory prayer? சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 23வது வசனம், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். திறப்பின் வாயிலே, அதுக்கு பேர் தான் பரிந்து ஜபிக்கிற ஜபம். ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்காம அந்த ஜபம் வர முடியாது. மோசேயினுடைய அர்ப்பணிப்பு என்ன? உபாகமம் 9வது அதிகாரம் 18-19, கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. ஒரு அர்ப்பணிப்பு குடும்பத்தை ஒதுக்கிவிட்டான், ஆகாரத்தை ஒதுக்கிவிட்டான். தேவ சமூகத்தில் போய் காத்து கடக்கலாம்,
நாற்பது நாள் சாப்பிடல. வாசிப்போம், கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். என் மன்றாட்டு என்று சொன்னாரே, அந்த மன்றாட்டு என்ன? யாத்ராகமம் 32:32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அர்ப்பணிப்பு, தன்னையே அர்ப்பணிக்கிறான். அதுக்கு பேர் தான் இன்டர்செசரி பிரேயர், பரிந்து ஜபிக்கிற ஜபம். அவர்களை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். 13:14 உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியால் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கெஞ்சி பிரார்த்திக்கிறது தான் மன்றாட்டின் ஜபம், பரிந்து பேசுகிற ஜவான். சீஷர்களை பார்த்து கேட்டாரே, என்னோடு கூட ஒரு மணி நேரம் ஜவம் பண்ண மாட்டீங்களாப்பா? என்னோடு கூட ஒரு மணி நேரம் ஜபிக்க மாட்டீர்களா? கெஞ்ச மாட்டீர்களா? பரிந்து பேச மாட்டீர்களா? ஒரு எஸ்தர் தன்னை அர்ப்பணிக்கிறார். யூதா கோத்திரம் அழிய போகிறது ஐயா, ஒரே ஒரு எஸ்தர் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 4:16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் நான் செத்தாலும் சாகிறேன். அர்ப்பணிப்பு, நீ அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரமே நீ மன்றாட முடியும், பரிந்து பேச முடியும். எஸ்தரின் புஸ்தகம் 8:3 பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது. அவர் பாதங்களில் விழுந்து அழுது. கவனிங்க, அழுகிறா. வாசிப்போம், ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். அவளிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். 6 வாசிப்போம், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? வாசிப்போம், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால் எப்படி சகிக்க கூடும்? இருதயத்துக்குள்ள ஒரு பாரம், இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை. கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் மாத்திரமே அது உருவாக்கப்பட முடியும். பவுலுடைய இருதயத்துக்குள் ஒரு பாரம் இருந்தது, வேதனை இருந்தது. ரோமரின் புஸ்தகம் 10:1 சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இதயத்தின் விருப்பமும். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமும். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமும் அதுதான். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. இதயத்துக்குள்ள ஒரு பாரம்,
இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை. லூக்காவின் புஸ்தகம் 2:36-37 ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தின் விவாகமானது முதல் 7 புருஷருடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். 84 விதவை பெண்மணி. வாசிப்போம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இரவும் பகலும் இரவு அர்ப்பணிப்பு உபவாசிக்கிறார். எதற்காக அந்த உபவாசம், எதற்காக அந்த ஜபம்? 38 அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். எருசலேமின் மீட்புக்காக ஜபிக்கிறார். For the redemption of the people in Jerusalem. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாக தேடுகிறார். புலம்பலின் புஸ்தகம் 2:19 எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எழுந்திருன்னு சொல்றாரு. ராச்சாமத்தில் முதல் சாமத்தில் எழுந்திரு, தூங்குற நேரம் இல்லைங்கிறாரு. நெகேமியாவின் புஸ்தகம் 1:2 முதல், என் சகோதரி ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது, எந்த வார்த்தை? ஜனங்கள் வேதனைப்படுகிற வார்த்தை, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நான் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி. மன்றாட்டின் ஜபம் காதுல கேட்ட உடனேயே கதறுகிறாங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 9:3 முதல், அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கு தரித்து தன் அறையிலே கணக்கினுடைய மைன்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறவர்களின் நெத்தியில முத்திரை போடு. இல்ல கவனிங்க, ஜபிக்கிறவர்கள் நெத்தியில முத்திரை, ஜபிக்கிறவர்கள் நெத்தியில முத்திரை. வாசிப்போம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். குழந்தையும் கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற முத்திரை போடப்பட்டிருக்கிற ஜெபிக்கிறவனை பக்கத்தில் போகாத.
ஜெபிக்கிறவன் பக்கத்தில் போகாத, ஜெபிக்கிறவன் பக்கத்தில் போகாத, பெருமூச்சுட்டு அழுகிறவன் பக்கத்தில் போகாத. தானியேல் 6:10 சொல்லுகிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பின்பும் தானியேல் வழக்கமாய் செய்கிறது போல 3 வேளையும் மேல்வேருக்கு சென்று எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணினான். உபத்திரவங்கள் அவன் ஜபத்தை நிறுத்த முடியவில்லை, பாடுகள் அவன் ஜபத்தை நிறுத்த முடியவில்லை. சிங்க கபில போடப்பட்டாலும் பரவாயில்லை, தேசத்திற்காக அழுகிற தானியல் அழுது கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்திலே தேவன் பாதத்திலே விழுந்து கதறி கொண்டிருக்கிறான். தானியலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே தானியல் கதறி கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதன் இறங்கி வருகின்றான். தானியல் 9:23 தானியலே நீ மிகவும் பிரியமானவன், நீ விண்ணப்பம் பண்ண தொடங்கினவளிலே கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தே. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. முத்திரை தரிப்பிக்கப்பட்ட ஒருவரையும் கிட்டாதிருங்கள் என்றார். ஜெபிக்கிற மனிதனுக்கு ஒரு தீமை வரவே முடியாது, ஜெபிக்கிற மனிதனுக்கு விரோதமாய் ஒரு மந்திரம் செய்ய முடியாது. ஜெபிக்கிறவனை கொண்டு சிங்கத்தின் கெபியில போட்டாலும் கர்த்தரங்க நிற்பார். ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நீ ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் உன் பேர் எழுதப்படும், பரலோகத்தில் உனக்கு கிரீடம் உருவாக்கப்படும். என கருமையான தேவ ஜனமே, உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது மாத்திரம்தான் கிருபைகள் உண்டு, வல்லமைகள் உண்டு, பலன்கள் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே கதிரர் என்ற தலைப்பில் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள் கொடுத்த தேவ சீடியை DVD வடிவில் வெளியிட்டுள்ளோம். இந்த DVD பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: வானத்தின் வாசல் சபை, 15-4 கடப்பா ரோட், மாதனாங்குப்பம், பள்ளிக்குப்பம் அருகில், சென்னை 99. எங்களது தொலைபேசி எண்கள் 9380272778 மற்றும் 0444268-6235.